வணக்கம். திருச்சியில் எங்கள் மூன்றாவது செயலகம் இருக்கிறோம், அதை சென்று கொண்டிருக்கிறோம். தலைவரும் அங்கு தோழர்களும் டெல்லி கவலைக்கு இடமளிக்கக்கூடியது. மாணவர்களுக்கு இது நேரம் என்றால் இது ஒரு பீதியை கிளப்பும் விஷயம்தான். மகத்தான் இருக்கிறது, அநீதியாகவும் இருக்கிறது. இதுக்கு மேலே சொல்லிக்கிட்டே போகலாம். அது இது அடுக்கிட்டே போகிறதில்ல குற்றச்சாட்டுகளை. இது மாற வேண்டும், இந்த நிலை மாற வேண்டும், இந்த சர்வாதிகாரம் மாற வேண்டும். சார், அதே போல சிறுபான்மை மக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு வந்தா என்ஆர்சியை முதலாவதாக அதிமுக எதிர்ப்புன்னு சொல்லி பேரவையில் அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சிஐக்கு அந்த ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இங்க பேரவையில மாறி மாறி பேசுறாங்க. அந்த பேச்சுகளை அது எதை நோக்கி, அவங்க இலக்கு என்னன்னு தெரியும். அந்த வியாபாரம் தொடர்ந்து நடக்க வேண்டும். அவர்களுக்கு அதற்கான விஷயங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நேற்று நீங்க ஒரு நிகழ்வுல நண்பர் ரஜினிகாந்த் தமிழகத்திற்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான அது உதவி? எல்லா தமிழர்களும் செய்ய வேண்டும், எல்லா தமிழர்களுக்கும் பங்கீடு இருக்க வேண்டும், அதை முதலீடு செய்ய வேண்டும். உழைப்பை, வியர்வையை, இயன்றவர்கள் செல்வத்தை கொடுத்து தமிழகத்தை தூக்கி கொண்டு வந்து அது இருக்க வேண்டிய இடத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்பது எல்லோருடைய கடமை. அக்கடமை அவருக்கும் உள்ளது என்பதை எம்எல்ஏக்களையும் தமிழக அரசு நேற்று ரத்து பண்ணியிருக்காங்க. மத்திய அரசோட கொண்டு வந்த அந்த திமுக சட்டத்தில் இருக்காங்க. நியமன எம்எல்ஏக்கள் ஆங்கில இந்தியனுக்காக இருந்த அவங்களுடைய ஒரு சப்போர்ட்டையும் நிராகரிச்சுட்டாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து? எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் வேணுங்கிறது தான். இப்போ நாடோடிகள் பல பேர் இருக்காங்க நாட்டில். அவர்கள் வந்து காலகாலமாக பல நூற்றாண்டுகளாக இங்கே இருந்தவர்கள். ஆனால் இங்கிருந்து அந்த இடம்பெயர்க்கு மட்டும் வருவார்கள். அவர்கள் இந்தியர்கள் தான். அவங்கள திடீர்னு இல்லைன்னா எங்கே போக முடியாது? மொழி தமிழை தவிர வேறு தெரியாது. நன்றி சார். அதுமாதிரி சட்டசபையில் வந்து திமுக வந்து குற்றச்சாட்டு சார், தீர்மானத்தை நிறைவேற்றாமல் அதிமுக வந்து வருதலிக்குது. ஸ்டாலின் கொடுத்த கடிதத்தை வந்து அவங்க ஆய்வுலேயே இருக்குன்னு சொல்கிறாங்க. தீர்மானம் நிறைவேற்ற மாட்டுறாங்க, மத்திய அரசு பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நேற்று வந்து. அது அங்கே ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம், அதாவது வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு துணி தெரிய வேண்டும் என்பதற்காக நடந்து கொண்டிருக்கும் விவாதங்கள். ஆனால் ஆளுநர் அனுமதிக்கவே இல்லை சார். அதாவது அதை பற்றி பேசுறதுக்கு ஆளுநர் அனுமதிக்கவே இல்லை. ஆளுநர் உரையின் போது என்ன சிஐஏ சம்பந்தமாகவும் என்ஆர்சி சம்பந்தமாகவும் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் பேசுறது ஆளுநரும் கூட அனுமதி. எந்த கட்சியுமே அவங்க அனுமதிக்கலை பேசுவதற்கு என்பதுதான் இப்போ தெள்ள தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது.